A pair of dice is rolled. அப்போ எத்தனை டை த்ரோ பண்ணிக்கிறாங்க? ரெண்டு டைஸ் பாருங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். ஒரு டைல என்னென்ன இருக்கு? ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கு. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கிராஸ். இன்னொரு டை, அதுலேயும் என்ன இருக்கு? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கார்டீசன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? ஒரு எலமெண்ட் எடுத்து இங்கே எல்லா எலமெண்ட்டு கூட கம்பேர் பண்ணணும். அது தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்த எலமெண்ட் எடுத்து எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். அது எல்லாம் கூட ஒன் 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 டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ். ஒன் 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 டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ். அடுத்தது டூ எடுக்கலாம். அதை எல்லாம் கூட டூ ஒன் டூ 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 த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ். டூ ஒன் டூ 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 த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ். அப்புறம் த்ரீ எடுக்கலாம். த்ரீ எடுத்து எல்லாம் கூட த்ரீ ஒன் அப்புறம் த்ரீ டூ த்ரீ 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 ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ். அப்புறம் ஃபோர் எடுக்கலாம். ஃபோர் எடுத்து அதே மாதிரி எல்லாம் கூட ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் சிக்ஸ். அப்புறம் ஃபைவ் எடுக்கலாம். ஃபைவ் எடுத்து ஒவ்வொன்று கூட ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் 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 சிக்ஸ். அப்புறம் கடைசியாக சிக்ஸ் இருக்குது. சிக்ஸ் எடுத்து எல்லாம் கூட சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ். அப்போ இது வந்து எஸ். இங்க என் ஆஃப் எஸ் சொல்லுன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எஸ் பாருங்க, ஒவ்வொரு லைனையும் சிக்ஸ் இருக்கு. அப்போ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் எவ்வளோ? தேர்ட்டி சிக்ஸ். இல்லை கவுண்ட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு எலமெண்ட். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸில் வந்து நிற்கு என் ஆஃப் எஸ் தேர்ட்டி சிக்ஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதுக்கு? டு கெட் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ எக்ஸுங்கிறது எதை குறிக்குது? நம்பர் ஆஃப் ஃபோர்ஸை குறிக்குது. எத்தனை டை த்ரோ பண்ணிக்கிறாங்க? ரெண்டு டை. கவுனிங்க, இது ஒரு டை, இது இன்னொரு டை. இப்படி தாயக்கட்டை உருட்டுனா அதோட ரிசல்ட் எங்க இங்க மேலே தானே வந்து நிக்கி, இங்கதான் ரிசல்ட் வரும். அந்த ரெண்டு தாயத்துலயும் ஃபோர் வருதான்னு பார்க்குறோம். ரெண்டுலேயுமே ஃபோர் வரலாம் போல, ஃபோருங்கிற நம்பர் வராமல் போகலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ. அல்லது ஏதாச்சும் ஒன்றில் ஃபோர் வரல, ரெண்டு கீழே கிடக்குது, ஏதாச்சும் ஒன்றில் ஃபோர் வரலாம், அப்போ ஒன். இல்லை ரெண்டுலேயுமே ஃபோர் வரலாம், டூ. இவ்வளோதான், ரெண்டு தாயக்கட்டை தான் கீழே கிடக்குது, அதில் எதுலேயுமே ஃபோர் வராம போல ஜீரோ ஃபோர். ஏதாச்சும் ஒன்றில் ஃபோர் வரலாம் ஒன், ரெண்டுலேயுமே ஃபோர் வரலாம், அதுதான் டூ. ரெண்டுலேங்கிறத டூ. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ, அப்புறம் எக்ஸ் ஆஃப் ஒன், அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் டூ. கவுனிங்க, எக்ஸ் ஆஃப் டூன்னு என்ன? எக்ஸ்னா என்ன ஃபஸ்ட்டு? எக்ஸ்னா ஃபோரை குறிக்குது. அப்போ ரெண்டுமே ஃபோர் வரும்னு. இப்போ ஃபோர் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இதில் பூரா ஃபோர் இருக்குது. இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது தான் ஃபோர் இருக்குது, மீதி எதுலேயுமே ஃபோர் இல்லை. கவனிச்சிங்களா? அப்போ இது என்னது? ரெண்டுமே ஃபோர். ஏன்னா எக்ஸுங்கிறது ஃபோரை குறிக்குது, தெளிவு எழுதிக்கிற பாரு. அப்போ ரெண்டுமே ஃபோருங்கிறது இந்த ஒன்றே ஒன்று தான், தேர்ட்டி சிக்ஸ் இந்த ஒன்றே ஒன்று தான்.
இங்கெங்காச்சும் பை 36 எழுதிறாது, இங்க இது ப்ராபபிலிட்டிங்கிற வார்த்தை நான் பயன்படுத்தல. அப்போ ஜஸ்ட் டோட்டல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் எக்ஸ் ஆஃப் ஒன் என்ன அர்த்தம், ஒரு ஃபோர் வரக்கூடியது. பாருங்க இதில் ஒரு ஃபோர் தான் இருக்குது, ஒன் டூ த்ரீ, இது வராது, இது ரெண்டு ஃபோர், அது எழுதியாச்சு. ஃபோர் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அப்புறம் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். அப்போ மொத்தம் 36, அதில் ரெண்டு ஃபோர் வர்றது, ஒரு ஃபோர் வர்றதில் எழுதியாச்சு. மிச்சம் இருக்கிறது பூரா ஃபோரே வராது, அதாவது ஜீரோ ஃபோர்னு அர்த்தம். அப்போ மிச்சம் எவ்வளோ, 36ல் அது ஒரு 10, இது ஒரு 11, 36ல் 11 போனால் மீதி 25. டவுட் வந்து கவுண்ட் பண்ணிக்கோ, இங்கே பாருங்க 1 2 3 4 5, இந்த லைனில் 5 இருக்குது, 1 2 3 4 5, இங்கே ஒரு 5, அப்போ 5 + 5 = 10, 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டு மிச்சத்தை சப்ராக்ட் பண்ணி எழுதினாலும் சரி, இல்லை அதுவும் கவுண்ட் பண்ணி எழுதினாலும் சரி, உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணிக்கோ. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 0 1 2. என்ன கண்டுபிடிக்க போறோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் ஜீரோ எவ்வளோ வந்துச்சு, 25. நமக்கு என்ன வேணும், ப்ராபபிலிட்டி, எஃப் ஆஃப் எக்ஸ்னால ப்ராபபிலிட்டி. அப்போ யூனிவர்சல் செட்டோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, 36 இருந்துச்சு. ஒன் ஒன் வரக்கூடியது 10, அப்போ 10 by 36. டூ வரக்கூடியது ஒன்னே ஒன்று தான், அப்போ 1 by 36. இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் பண்ணி பாருங்க, என்னைக்குமே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்னு, 1 வரும்னு. டினாமினேட்டர் சேம், அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணுங்க, 25 + 10 + 1 36 36 by 36 1.